அரகநம பார்வதி பாதையே அரகநம அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் மாறுயிருட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினதற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் பொறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேற்றுதற்கு சேர்ந்தேன் உண்பனே நினைனும் முடுப்பனே நினைனும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலனையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று திருமூல தேவநாயனாரின் நினைவு தினம் சித்தாந்த சைவர்களால் உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு என்ன விசேஷம்னா அசுவதி நட்சத்திரம் ஐப்பசி மாதம் கூடிய நன்னாளில் இறைவனை வந்து சோற்றுனால லிங்கஸ்வரூபமாக பாவித்து அதாவது இறை வடிவம் மானுட ஆக்கை சிவவடிவம் அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர். மானுட ஆக்கைக்கு தேவையான உணவை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் அப்படிங்கக்கூடியதை சோற்றானை சோற்றிலிருந்து பயனானை அப்படின்னு சொல்வார் அப்பர் சுவாமிகள். சோறு அப்படிங்கக்கூடியது முக்தி அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு. சோறுங்கிறது அந்த முக்தியை அளிக்கக்கூடியது. சோற்றானைனா முக்தி ஆனை, அதில் ஒரு பயனானை, அதிலிருந்து இந்த பிறவிக்கு விடுதலை கிடைக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சோறுங்கிறது பசிக்கு உணவு, அதை நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ சரப்பொருளிலும் அசரப்பொருளிலும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த இறைவன் ஐப்பசி மாதம் அசுவதி நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நன்னாளில் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த நட்சத்திரங்களில் தான் பௌர்ணமி அமையும். சித்திர நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வரும். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் வரும். ஆணி மாதம் மூலத்தில் வரும். ஆடி மாதம் புராடத்தில் வரும். ஆவணி மாதம் திருவோணத்தில் வரும். புரட்டாசி இப்படி ஒவ்வொரு மாதமும் பூராடத்தில் வரும். ஐப்பசி மாதம் அசுவதியில் வரும். கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகையில் வரும். மார்கழி மாதம் திருவாதிரையில் வரும். தை மாதம் பூசத்தில் வரும். மாசி மாதம் மகத்தில் வரும். பங்குனி மாதம் உத்தரத்தில் வரும். இது அந்தந்த மாதத்தினுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் பௌர்ணமி வரும். சில நேரங்களில் மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு லீலை பண்ணார். என்ன லீலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத யுத்தம் என்று தொடங்குவது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழுந்தது. இவர் வந்து சகாதேவன், பஞ்சபாண்டவர்களில் ஒருவன் சகாதேவன். அவன் ஜோதிடத்தில் நிபுணன், எதிர்காலத்தை உணர்ந்து கொள்வதில் நிபுணன். அவன் தான் இதுக்கு சரியான ஆள், நம்ம அவங்ககிட்டே போய் கேட்டலாம் அப்படின்னு துரியோதனன் எதிர்பாற்றில் உள்ளவன், எனக்கு நான் என்றுக்கு தொடங்கினா எனக்கு வந்து வெற்றி கிடைக்கும்னு நீ எனக்கு பார்த்து ஒரு நாள் குறித்து கொடுன்னு கேட்குறான். சத்தியம் எவ்வளவு வலிமையாக பின்பற்றப்படக்கூடிய நாளாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். தன்னுடைய எதிரிட்டே போய் தான் எப்போது வெற்றி அடைவோங்கிறதுக்கு நீ நாள் குறிச்சுத்தான்னு கேட்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய சத்தியசந்தர்களாக அவர்கள் இருந்திருக்கணும்னு நினச்சி பாருங்க. அவர் வந்து உடனே ஒரு நாள் குறித்து கொடுத்துட்டார். பார்த்தா ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இது தெரிஞ்சிருச்சு. அமாவாசை தினத்தில் அந்த நாள் அமைஞ்சிருக்கணும், அப்போ தான் யுத்தம் தொடங்கணும்னு இவர் நாள் குறிச்சிட்டார். இவர் உடனே வந்து மார்கழி மாதம் ஒரு அமாவாசை திதி அவங்க குறித்து கொடுத்துட்டாங்க. உடனே ஸ்ரீகிருஷ்ணன் வந்து இவற்றை கேட்குறாரு, என்னப்பா நீ இப்படி நாள் குறித்து கொடுத்துக்கே பரவாயில்லன்னு. எங்கிட்ட என்னுடைய தர்மப்படி எனக்கு ஜோதிடம் தெரியும், எனக்கு தெரியும்னு தெரிஞ்சு அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், நான் என்னுடைய தர்மப்படி நான் அதை நடந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, வேறு வழியில் இவன் குறித்து கொடுத்த அந்த ஓரையில், அதாவது நாள் செய்யாததை நல்லோர் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி, யாரும் செய்யாததை ஓரை செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி. அப்போ இவர் குறித்து கொடுத்த அந்த ஓரையில் வந்து இவர் கட்டாயம் இது நல்லது நடந்துடும் இவனுக்கு இவங்களுக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், நாளைக்கு அமாவாசை இன்றைக்கே என்ன பண்ணார், ஒரு திருக்குளத்தில் வந்து தர்ப்பணம் பண்ணுறார். அமாவாசை அன்னைக்கு பிதருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இயல்பு.
நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அது ஒரு பாரம்பரியம். அவர் வந்து பிதர்க்கடனுக்காக வேண்டி தர்ப்பணம் பண்ணுறாரு ஸ்ரீகிருஷ்ணன். உடனே சூரியனும் சந்திரனும் இணைகிற நாள் தான் அமாவாசை. வானியல் சாஸ்திரப்படி சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இணையணும். 12 ராசி கட்டங்களில் ஒரே கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் அமைந்தால் அது அமாவாசை, நேர் எதிரெதிராக அமைந்தால் அது பௌர்ணமி. உடனே ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கேட்குறான், ஸ்ரீகிருஷ்ணன் தர்ப்பணம் பண்ணதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அமாவாசையை சூரியனும் சந்திரனும் ஸ்ரீகிருஷ்ணன் நாளைக்குள்ள அமாவாசை, இன்றைக்கி எதுக்கு தர்ப்பணம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுதாருன்னு சொல்லி சூரியனும் சந்திரனுக்கும் குழப்பம் வந்துட்டு, ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்தித்து ஏன் அமாவாசை நாளைக்கு இருக்கும்போது இன்றைக்கி இவர் பண்ணுதாருன்னு நம்ம ரெண்டுமே போய் நேரில் கேட்கலான்னு வந்துட்டாங்க. சூரியனும் சந்திரனும் வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வந்து இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறீங்க அப்படின்னு. அமாவாசையினுடைய இலக்கணம் என்னன்னு இவர் கேட்குறாரு. சூரியனும் சந்திரனும் 12 ராசி கட்டத்தில் ஏதேனும் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்தால் அதுக்கு பேர் அமாவாசைன்னு பேர். ரெண்டு பேரும் தான் இணைஞ்சிருக்கீங்க, இன்றைக்கி அமாவாசை வந்துட்டு நான் தர்ப்பணம் பண்ணுறேன், இதில் என்ன தப்பு, வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னா. ஓ, அப்போ அமாவாசையை வந்து இப்படி மாதிரி ஒரு சூக்குமம் செய்து அவர் மாற்றி அமைச்சதுனால சில நாள் திதிகள் பாதி நாளைக்கு அமாவாசை இருக்கும், பாதி நாளைக்கு அமாவாசை இருக்காது, பாதி நாளைக்கு பௌர்ணமி வரும், பாதி நாளைக்கு வராது. இப்படி அந்த நேரத்தில் அவங்க தொடக்கி வச்சது இன்னைய வரைக்கும் அதை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் வரும், ஒரு நாள் முன்ன அல்லது பின்ன அது மாதிரி இருக்கும். இன்று அஸ்வதி நட்சத்திரம் பௌர்ணமி திதி, ஐப்பசி மாத அஸ்வதியில் தான் பரணி விடும், ஒரு அரை நாள் முன்ன அல்லது அரை நாள் பின்ன அவ்வளோதான், பௌர்ணமி இந்த தினத்துக்கு தான் வரும் அப்படிங்கக்கூடியது ஒரு விதி. அந்த விதியில் திருமூல தேவநாயனார் பேரண்ட நாயகனோடு அவருடைய ஃப்ரேமை வெடித்து கொண்டாரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதுக்கான அகச்சான்றுகளாக அவருடைய பதிவில் எதுவும் இல்லை. ஆனால் அவர் பதிவு பண்ணியிருக்கிறது எல்லாம் எண்ணிலி கோடி யுகம் இருந்தேன், நான் இருப்பேன், மணிவாசக பெருந்தகையும் சரி இவங்களாம் என்னக்கிட்ட கோடி கோடி யுகமானாலும் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பதிவுகள் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் வழிகாட்டியாக அமையும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படிங்கிறாரு. வீடு பேர் நான் இனிமே கொஞ்ச நாள் கழிச்சு அடைவேன் அப்படின்னு சொல்லலை, இன்னைக்கு இப்போதே எனக்கு வீடு பேர். எப்போ? உன்னுடைய பொன்னடிகள் கண்ட உடனேயே, ஆன் த ஸ்பாட், அப்பவுமே எனக்கு வீடு பேர் அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி வீடு பேரை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு சோறு எதுக்காக வேண்டி படைச்சிருக்கிறாங்கன்னா, இந்த திருக்கோயில்களில் சிவலிங்க திருமேனி மேலே இந்த சாதத்தை படைச்சி சிவலிங்க வடிவமாகவே அந்த சாதத்தை ஆக்கி அப்புறம் கற்பூர ஆரத்தியெல்லாம் பண்ணிவிட்டு அதில் ஒரு வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சோறை எடுத்துகிட்டு போய் திருக்குளத்தில் கோயில் திருக்குளத்தில் கொண்டு கரைப்பாங்க. அது கரைச்சிட்டு வந்த பிறகுதான் அந்த சோறை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக விநியோகம் பண்ணுவாங்க. திருப்பனந்தாளில் அந்த சுற்றுப்பற்று கிராமத்தில் உள்ள அனைத்து நபர்களும் இன்றைக்கி சோறாக்க மாட்டாங்க, இரவில் போய் அந்த திருக்கோயிலில் போய் அந்த சாதத்தை வாங்கிட்டு வந்து அதை தான் அன்னைக்கு சாப்பாடாக சாப்பிடுவாங்க. நம்ம திருப்பெருந்துறையில் அந்த சுற்றுப்பற்று கிராமத்தில் யாருமே சோறாக்குறது இல்லை, அவங்க முழுமைக்கும் இந்த சாதம் தான். அவ்வளவு சாதம் பொங்கி மலை மாதிரி அது குமிஞ்சு கிடக்கும். அம்மாதிரி பெரிய ஒரு மலையில் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. ஒரு வாட்டி நான் திருப்பனந்தாள் போய் இதை பார்த்துட்டு வந்து நம்ம அன்னம்பாளிப்பும் 10 குண்டால் அரிசி, உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஆஞ்சநேயர் கோயிலில் அன்னதானம் பண்ணும்போது 10 குண்டால் அரிசியும் ஒரு சிவலிங்க திருமேனி ஆக்கி அந்த சிவலிங்க திருமேனிக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அதை திரும்ப வந்து அன்பர்களுக்கு அதை சாப்பாடாக போட்டோம். அது மாதிரி இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இன்னொரு சம்பிரதாயம், ஈ எறும்புலேருந்து புழுப்பூச்சியிலேருந்து அனைவருக்கும் நம்ம அந்த உணவை பங்கீடு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை விட இன்னும் ஒரு சம்பிரதாயம், நாம் வந்து அந்த உணவை உண்டால் அந்த சிவலிங்க திருமேனியை தரிசனம் பண்ணினால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் சாப்பாடு வந்து பஞ்சமே வராது. அந்த மாதிரி ஒரு பெரும் பங்களிப்பு இந்த லிங்க திருமேனிக்கு இருக்குது. அப்புறம் இது வீடு பேரும் அளிக்கக்கூடியது. சோற்றானை சோற்றில் வரும் பயனானே, சோறாக இருந்து சோற்றில் வரும் பயனாக இருந்து நம்மளுக்கு முக்தி வீடு பேறு அப்படிங்கக்கூடியதை கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் நம்ம வந்து திருமந்திரத்துக்குள்ளே நுழையிறோம் அப்படிங்கக்கூடியது நமக்கு இப்போ வீடு பேர் நமக்கு இப்போவே நமக்கு நிச்சயம் அப்படிங்கிற. ஏன்னா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படிங்கிறார்ல, எப்பவுமோ வீடு பேர் இல்லை, இன்றைக்கு இப்போதே வீடு பேர். அது மாதிரி ஒரு வீடு பேற்றை தரக்கூடிய ஒரு நன்னாளில் நம்ம திருமந்திரத்துக்கு ஒரு நிகழ்வாக இந்த இது அமைஞ்சிருக்கு.
திருமந்திரத்தினுடைய எல்லை ஏற்கனவே முன்னுரையை வந்து நம்ம இந்த நாள் அன்னைக்கு சொல்லிட்டோம். சரஸ்வதி ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம முன்னுரை சொல்லிட்டோம். இப்போ மீண்டும் அந்த முன்னுரைக்குள்ளே நான் உள்ள நுழைய விரும்பலை. ஏன்னா முன்னுரை சொல்ல வரும்போது எப்படி நூற்றுக்கணக்கான பாடல்கள் அதில் நம்ம முன்னோதாரணத்துக்கு எடுக்க வேண்டியது வரும். திருமந்திரத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமந்திரம் என்பது வாழ்வியல் கோட்பாடை நமக்கு வலியுறுத்தி சொல்லும் ஒரு அறநூல், அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் திருமந்திரம் என்பது நம்மளுடைய உடல் மனம் உயிர் உணர்வு இவைகளை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு நன்னூல், அதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நன்னூல் நம்ம கையில் கிடச்சிருக்கிறதுக்கு நம்ம பல கோடி ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். உண்மையிலே அதனுடைய பொருள் புரியுதோ புரியலையோ அது வேறு விஷயம். நம்ம அதை அனுபவப்படுறோமோ அனுபவப்படலையோ அதை ரெண்டாவது பட்சமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ சாதாரணமாக வாழ்வியல் கோட்பாடே நீங்கள் எடுத்துக்கோங்க. பிஏ படிக்கிறாங்க, பிஎஸ்சி படிக்கிறாங்க, எதுவுமே பொருத்தமில்லாத ஒரு வேலையில் குரூப் ஃபோர்த் எழுதுகிறாங்க, குரூப் செகண்ட் எழுதுகிறாங்க, ஏதோ ஒரு பொருத்தமில்லாத இடத்துல போய் தான் வேலைக்கு போய் அமர்றாங்க. அப்போ கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக, அதில் நம்ம நிற்க முடியலை. என்ன படிப்பு படித்தோமோ, இப்போ நம்ம சங்கத்து பிள்ளைங்களே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்களுக்கு சம்மந்தமில்லாத வேலையில் வேலை பார்க்குறாங்க. அப்போ சம்மந்தத்தோடு நம்ம நிற்க அதற்கு தகங்கிறது நம்மளால் நிற்க முடியலை. அந்த அந்த வேலையில் நம்ம படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி நிற்க முடியலை. இதுவே வயத்து பாட்டுக்கு நிற்கிற வேலையிலே நம்மளால் நிற்க முடியலை. இப்போ அருட்பாட்டில் நம்மளை நிற்க வைப்பான், அதுதான் பொருட்பாட்டுக்கு நம்மளை நிற்க வைக்க நம்மளாக முயற்சி பண்ணானாலும் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி வகுத்தார்க்கும் துய்த்தல் இது. அவன் எழுதி வச்சுருப்பான், இன்றைக்கு இந்த ஜீவன் இந்த உணவை இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் எடுத்து வச்சுருப்பான், வகுத்தான் வகுத்த வகை. நீ கோடி பணம் தொகுத்து வச்சுருந்தானாலும் உனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கலைன்னா கொடுத்து வைக்காதான், அதில் எந்த மாறுதலுமே இல்லை. இல்லை நான் பைசாவே என்கிட்ட கிடையாது, நான் எனக்கு 10 பேர் சேவை பண்ணுவாங்க, எனக்கு எந்த விதமான சொத்தோ சுகமோ எதுவும் கிடையாது, நில் பேலன்ஸான ஆள், ஆனால் 10 பிள்ளைங்க எனக்கு எனக்கு வந்து எல்லா விதமான சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம், வகுத்தான் வகுத்து அவன் என்னமோ எழுதி வச்சிருக்கிறான், அது நடக்கு அவ்வளோதான். அப்போ நமக்கு எல்லாருக்குமே இதுதான் பொருந்தக்கூடிய விதி. நம்ம வந்து இது நம்மளுடைய கர்மாவை நாம் வாங்கி வந்த வண்ணம் அனுபவிக்கின்றோம். அதில் வந்து இந்த வள்ளுவர் திருமூலர் வந்து நமக்கு என்ன அறிவுறுத்துகிறாருன்னா, நீங்கள் இந்த யோக சிந்தனையை நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் வீட்டில் திருமூலர் அப்புறம் வந்து திருவாசகம் திருக்குறள் இதை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க, தீப முன்னிலையில் இதை வச்சுருங்க. பிள்ளைங்க போகும்போது வரும்போது போகும்போது வரும்போது இதை பார்க்கட்டும். இதில் உள்ள ஏதோ ஒரு வழித்தடம், உண்மையிலே நான் வந்து சின்ன வயசில் திருவாசகம் தான் எனக்கு தலையனை. அது யாருடைய பதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்புராய்த்துறை வெளியீட்டில் ஒரு சுவாமி சிவபவானந்தா ஒரு விளக்கவர் எழுதியிருந்தார், அதுதான் எனக்கு வந்து தலையணையாக தான். இரவும் பகலும் என்னமோ திருவாசகம் அது வழியாக என் மண்டைக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். படிக்கலாம் மாட்டேன், ஆனால் திருவாசகம் வந்து அது தன்னால் எனக்கு உள்ளே போயிருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போவும் நம்ம சங்கத்தில் ஒரு 36 பிள்ளைங்கள்லேருந்து 46 பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் A to Z நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது எத்தனாவது பதிகம் எத்தனாவது பாடலும் சொல்லக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் அந்த தகுதி கிடையாது, ஆனால் அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அது எனக்கு திருவாசகம் தந்தது. இது மாதிரி நான் வந்து எனக்கு என்ன எதனால் நான் அப்படி செஞ்சேன் அப்படி அப்படி மாதிரி எனக்கு நடைமுறையில் எனக்கு தெரியலை. ஆனால் திருவாசகத்தை கையில் எடுப்பேன், ஒரு ஏதேனும் ஒரு பாடலை படிப்பேன். இப்போ இந்த மாதிரி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டேன், நீ பொன்னடி அனுபவம் கண்ட உடனே வீடு பேர் பெற்றுட்டியாப்பா, உனக்கு அது கிடச்சிருச்சாப்பா, அப்படியே நான் வந்து மாணிக்க வாசகரோடு பேசிகிட்டே இருப்பேன். முன்னிலைப்படுத்தி அவர் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் பேசிகிட்டே இருப்பேன். அவ்வளோதான் புசத்தை மூடி தலைக்கு வச்சுட்டு அவர் கூடயான சிந்தனை அப்படியே எனக்கு தொடரும். இதுதான் என் நான் சின்ன வயசுலேருந்தே வந்தது. அது மாதிரி திருமந்திரத்தை எடுத்தேன்னா, திருமந்திர சிந்தனையில் அது என்னை கவர்ந்தது. அவர் வந்து முத்தனை முதல் வித்தினை எப்படியே கொஞ்சிறார் இறைவனை வந்து, நமச்சிவாய பழம் நான் ஒன்று கண்டுகொண்டேன் அப்படின்னு கொஞ்சிறார், அதை கடிப்பன் தின்னுவன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் எப்படிப்பா அனுபவிக்கிறது, நான் எப்படி அனுபவிக்கிறது, நீ எழுதி வச்சுட்டு போயிட்ட, எனக்கு எப்படி அது கிடைக்கும், நான் எப்படி பண்ணுறது, இந்த கலையில் நான் போய் ஒரு குருநாதரை போய் சரணடைய முடியுமா, அவர் எனக்கு இதெல்லாம் உணர்த்துவாரா, அது எனக்கு பலவிதமான எண்ணங்கள் சிந்தனைகளை எனக்கு தந்தது. திருமூலரே சரணடைஞ்சிட்டார்னே, அவரை விட வேறு குருநாதரை எங்கே போய் பார்க்க முடியும். அவரை சரணடைந்த போது நூலியணி பற்றிய ஒரு நுண்ணுணர்வை எனக்கு அவர் காட்டி கொடுத்தார். அது வந்து எத்தனாவது பதிப்பில் எத்தனாவது பாடமாக இருக்குங்கிறதையும் காமிச்சு கொடுத்தார். நான் பிறந்த ஆண்டில் எங்கள் அப்பா வந்து
ஆறு ஏழு பதிப்பகத்திலிருந்து திருமந்திரத்தை வாங்கி வச்சுருக்குறாங்க 1952. அதெல்லாம் எனக்கு வந்து நான் ஒரு 16 வயது பக்கமாக வரும்போது அந்த புத்தகங்கள்லாம் எனக்கு கைக்கு கிடச்சி, அதில் எனக்கு புரிந்தும் புரியாமலும் சில அனுபவங்கள், எனக்கு அதை வெளியே சொல்லவும் முடியல, எனக்கு அதை அதை எப்படின்னு கேட்டுக்கவும் முடியல, யார்கிட்டையும் போய் அந்த சந்தேகத்தையும் கேட்க முடியல. அது அப்படியே தொடர்ந்து அது எனக்கு அனுபவ பாடமாக திருமூலதேவ நாயனார் புகட்டப்பட்டது. அந்த உணர்வு உங்கள் எல்லாருக்கும் புகட்ட முடியும், அவர் செய்வார். அவர் வந்து ஓரவஞ்சனா இந்த ஜீவனை மட்டும் தத்தெடுத்துக்கிட்டேன், இந்த ஜீவனை மட்டும் தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள். அவர் எல்லாருக்கும் வாரி வள்ளல் அப்படிங்கக்கூடிய பேர் அவங்களுக்கு. வள்ளல்னால் எது தன்னலங்கிறதாவது வாரி வழங்கக்கூடியவர்கள் வள்ளல்கள். அவங்க எல்லாருக்கும் வாரி வழங்குவாங்க. அதனால் நமக்கும் அவர்கள் வாரி வழங்குவார்கள். நமக்கு அந்த நம்பிக்கை வேணும். ஒரு மாதம் பண்ணிட்டோமா, ரெண்டு மாதம் பண்ணிட்டோமா, நம்மகிட்ட வந்து எவ்வளவு துரிசுகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அண்ட துரிசும் அகில துரிசும் பிண்ட துரிசும் பேருயிர் துரிசும் அண்டரடக்கும் அருப்பெருஞ்சோதி. இது எல்லாம் வேறும் வேறோடு மண்ணும் இல்லாமல் அடக்கினால்தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதுவரை நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இதை வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பீரோவில் போகும்போது வரும்போது அந்த பெட்டகத்தில் விளக்க அடியில் இருக்கிறத பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு பொஸ்டர் இருக்குன்னு திறந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 எழுத்து, ஒரு எழுத்து, ஏதோ ஒன்று ஆங்கக்கூடிய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உதற்றே விலகு. இந்த அகரந்தான் உனக்கு ஆதியை தொட்டு காமிக்கும் அப்படின்னு திருமூலதேவனார் இணையார் திருவடி எட்டெழுத்தாகும் அப்படிங்கிறார். இணையார் திருவடி எட்டெழுத்து, எட்டெழுத்துங்கிறது அகரம். அப்போ இணையார் திருவடி, திருவடி அனுபவம் உனக்கு எட்டெழுத்தில் கிடைக்கும். ஆனாவே பார்க்கட்டுமே நம்ம பிள்ளைங்க, ஆனால் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எட்டெழுத்தோடைய சூட்சுமத்தை இறைவன் எதோ அறியாத பருவத்தில் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அது கிடைச்சிரும். அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு குழந்தைங்க படிக்கிறம்போது, நீங்கள் படிக்கும்போது குழந்தைங்களை பக்கத்தில் உட்காத்தி வச்சு அது மாதிரி நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா கிடைக்கும். இதில் அவர் என்ன குறிப்பாக சொல்கிறார் பாருங்கள், விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை. அப்படி தான் நம்ம திருமூலருக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும்னா நமக்கு அவசியம் இல்லை. யாருக்கு பிராரத்தம் இருக்கோ, யாருக்கு நல்லூன் இருக்கோ அவங்க வந்து பார்த்தா போதும், இல்லாட்டி வேண்டாம் இது விஞ்ஞானபூர்வமானது அப்படின்லாம் நம்ம நிரூபணம் பண்ணக்கூடிய அளவிற்கு உண்டான ஆள் இல்லை அவர். அவர் பக்கத்தில் போகிறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் நவீன மருத்துவ விஞ்ஞானம் சாதிக்க முடியாத ஒன்றை, நவீன மருத்துவ விஞ்ஞானத்தால் கண்டுகொள்ளப்படாத ஒன்றை, ஒரு எத்தனையோ எண்ணிலை கோடி யுகம் இருந்தேன் இருக்கிறார், எண்ணற்ற கோடி யுகத்திற்கு முன்னால் கண்டும் உண்டும் உணர்ந்தும் அனுபவித்ததை நமக்கு உணர்த்தி தந்திருக்கக்கூடிய பாடம் தான் திருமூலருடைய பாடம். அந்த பாடத்தில் அவர் சொல்கிறார், இன்றைக்கு ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னால் ஒரு அடியவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா வந்து குழந்தை பேருக்காக வேண்டி வாசிய வலப்பக்கமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும், வாசியை இடப்பக்கமாக செலுத்தினால் பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி உங்கள் பதிவில் ஒன்றில் போட்டிருக்கீங்க, திருமூலர் திருமந்திர சிந்தனைன்னு போட்டிருக்கீங்க. அது மாதிரி இருந்தால் ஆண் பெண் இருபாலருக்குமாக அது பொருந்துமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார். நான் வந்து அந்த நேரம் என்னை தேடி நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க, எனக்கு அந்த நேரம் பதில் சொல்ல முடியல, நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன் தம்பி, நீங்கள் இப்போதைக்கு ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அவருக்கு நான் சொல்லலை அந்த கருத்தை. இப்போ அவருக்காக வேண்டி நான் இந்த பதிவை பதிவு பண்ணுறேன். ஏன்னா திருமந்திரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். பதின்ம பருவத்தில் ஒரு மனிதனுடைய உடற்கூறுகள் சிதறுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். பதின்ம பருவத்தில் டீனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ. அதை வந்து நம்மளுடைய தமிழ் நூல்கள் பதின்ம பருவம் அப்படின்னு சொல்லுது. 12 வயசு வரைக்கும் 12 அப்படின்னு முடிச்சிடும், 13 அந்த டீன், 14, 15 அப்படி வர்றதே டீனேஜ் அப்படின்னு வைக்கிறாங்க, 19 அது வரைக்கும். அது வரைக்கும் வந்து அவங்க என்ன செய்கிறது என்ன செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியாத ஒரு சுரப்பிகளினுடைய வேகத்தால் சரியான தன்னுடைய பேரண்டியல் ஹெரிடிட்டரியில் சரியான வளர்ப்பு முறை இல்லாததால் அவர்களுக்கு வழிகாட்டுதலுக்கு இல்லாமல் அந்த குழந்தைகள் தடுமாற்றம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளம். அதை வந்து சரிப்படுத்துகிற நெறியைத்தான் திருமூலர் மிக ரொம்ப நுணுக்கமாக கையாண்டு நமக்கு நுட்பமாக பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த பதிம பருவத்தில் உங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி, அப்படி நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை மிக விரிவாக்கமாக விந்து ஜெயம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் கொண்டுட்டு போயிருக்கிறாரு, நம்ம அது வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த அன்பர் இந்த கேள்வியை கேட்டவருக்காக வேண்டி இந்த பதிவை பதிவு பண்ணிவிட்டு நாம் வந்து திரும்ப திருவருள் கூட்டி வைக்க இந்த பகுதிக்குள்ளே நம்ம அடுத்து நம்ம எப்போ
இந்த இந்த சப்ஜெக்ட் வருது அப்போ இதில் விரிவாக்கமாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ளார இந்த ஒரு சந்தேகத்துக்கு விரிவாக்கம் சொல்லிட்டு நம்ம இந்த பொருள் நம்ம திருமந்திரத்துக்குள்ளே அருஞ்சொற்பொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ் இலக்கண இலக்கியம் தெரிஞ்சவர்கள். நான் வந்து திருமந்திரத்தை இலக்கண இலக்கிய அறிவோடு நான் படிக்கவில்லை. எனக்கு திருமந்திரம் எந்த வகையில் ஆன்மலாபம் தந்தது, என்னுடைய உயிர் வளர்ச்சிக்கு அது எந்த வகையில் உதவி பண்ணியது, என்னை சார்ந்தவர்களுடைய உயிர் வளர்ச்சிக்கு அது எந்த வகையில் உதவி பண்ணியது, எங்கிட்ட வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நான் அதை எந்த வகையில் நான் எடுத்து ஆண்டேன் அப்படிங்கக்கூடிய அளவில் தான் எனக்கு திருமந்திரம் தெரியுமே தவிர, திருமந்திரம் எனக்கு இலக்கணப்படியோ இலக்கியப்படியோ நான் அதை படித்து கொள்ளவில்லை. எனக்கு தெரியவும் செய்யாது, இலக்கண அறிவும் கிடையாது, எனக்கு இலக்கிய அறிவும் கிடையாது. அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக எங்கிட்ட வந்து இதை பாடம் கேட்குறவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி நான் முன்னக்கூட்டியே என் நிலைப்பாடு இவ்வளோதான், எங்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, என்னுடைய அகப்பையில் இவ்வளோதான் வரும், என் பாத்திரத்தில் இவ்வளோதான் இருக்குங்கிறத நம்ம முன்னக்கூட்டியே உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். அப்புறம் நான் வந்து இதை எவ்வாறு நான் இதில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த விந்து ஜெயம் அப்படின்னு வரும்போது எல்லா மெய்ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க, விந்துவை ஜெயம் பண்ணுவது எப்படி ஒரு ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் கடப்பாடோ அது மாதிரி சுரோனுதயத்தையும் பாதுகாப்பது பெண்மகளிருக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனால் இயற்கை ஒரு பெரிய ரகசியத்தை பெண்களுக்கு கொடுத்துருக்கு. இயல்பாக கட்டுப்பாடானவர்கள் அவர்களுடைய உணர்ச்சி சிதறுகளை அவர்கள் வெளிப்படுத்தாத வகையில் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பெண்களுக்கு உண்டு. ஆண்களுக்கு விகிதாச்சாரப்படி பார்த்தா ஆண்களுக்கு அவ்வளவு இல்லை. இப்போ உண்டான சூழ்நிலை எனக்கு எப்படின்னு தெரியாது. நம்மளுடைய பாரம்பரியம் அப்படி தான் நமக்கு சொல்லுது. நான் தெரிந்த அளவிலும் அதுதான் உண்மை. அதனால் நான் வந்து பெண்களுடைய நிலைகளும் இதே தான், பெண்களுக்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது அரிது தான். அவர்கள் இயல்பாகவே தான் கட்டுப்பட்டு இருக்கணும்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. அவங்கள அதை மாற்றவே முடியாது, யார் வந்தாலும் மாற்ற முடியாது அந்த அளவிற்கு பெண்மைக்கு. அதனால தான் இறைவனுக்கு சமமாக பெண்களை உயர்த்தினாங்க. தாயினும் இனியன், தாயினும் சாலப்பறிந்து, பெற்றதாயினும் ஆயின செய்யும். அது தாயை வந்து அவ்வளவு பெருமைக்குரியதாக சொன்னதன் காரணம், இறைவனுக்கு சமமாக சொன்னதன் காரணம் இவர்களுடைய ஒரு சுய கட்டுப்பாடு. அதுக்கு பிறகு இவங்ககிட்ட உண்டான ஒரு தியாக மனப்பான்மை, தன் ஊனை வந்து உருக்கி தன் குழந்தைக்கு பாலாக ஊட்டுறாங்க. அப்புறம் தன்னுடைய குழந்தையினுடைய மலத்தை கழுவுவதில் தாய் சிறந்தவள். அதனால தான் அருளாளர்கள் வந்து அவங்கள எல்லாரும் தாய் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இவள் பெற்றிருக்கா இவள் கழுவுதா, ஒரு தாய் வந்து உலகியல் தாய், அவள் பெற்றிருக்கா அவள் கழுவுதா. ஆனால் அருளாளர்கள் தான் எந்த வகையிலும் சம்பந்தப்படாத உயிர்களுக்கு தான் மலம் கழுவி வைக்கிறார்கள். அவர்களுடைய உடல் மலத்தை மட்டுமல்ல உணர்வு மலத்தையும் ஆணவமாதி மலங்களையும் கழுவிக்கக்கூடிய மிக பெருந்தொண்டு செய்கின்றார்கள். அதில் தலை சிறந்த தொண்டை சேர்ந்தவர் தான் நம்ம திருமூல தேவநாயனார். அவர் இந்த ஆணவமாதி மலங்கள் எந்த இடத்துல போய் கழியும் அப்படிங்கக்கூடியதை மிகச்சிறப்பாக சொல்கிறார். அப்போ அவர் எத்தனை தாய்க்கு சமம், இவ பெத்த தாயை பெத்த பிள்ளைக்காக வேண்டி செய்கிறார் மலம் கழுவுறது. அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய மலத்தை கழுவுவதற்காக வேண்டி அவர் சுகத்தை தியாகம் பண்ணியிருக்கிறார். ஒரு மணி நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு தியான அனுபவம் சித்தியான. இப்போ நம்ம தியானம்னு சொல்கிறது தியானம் இல்லை, இறைவனுக்கும் நமக்கும் ஒரு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு டீலிங். நம்ம வந்து இறைவனோடு ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இதுக்கு பேர் தியானம் இல்லை. தியானம் என்பது நம்மை மறந்து, அதாவது உரை அவிழ, உணர்வு அவிழ, நானும் அவிழ அப்படி நிற்கிறதுக்கு பேர் தான் தியானம். அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நமக்கு திரும்ப வரும்போது இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 நொடிகளிலிருந்து 5 நிமிடம் வரைக்கும் கூட எடுத்துக்கும், சில நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் கூட எடுத்துக்கும். அந்த மாதிரி உண்டான அருள் அனுபவ பிழிவை தருவது தியானம், சமாதி இவைகள். இப்படி போய் நினைச்ச போது இந்த உலகத்தில் உண்டான அனைத்து துன்பங்களிலிருந்து விடுதலை வாங்கி உடல் துன்பத்திலிருந்து உயிர் துன்பத்திலிருந்து பிறவியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அனைத்து மலக்கட்டுகளிலிருந்து நீங்கி நிற்கக்கூடிய ஒரு மகோன்னதமான ஆன்மா தன்னுடைய சுகத்தை துறந்து எந்த நரம்பு வழியாக வாசியை செலுத்தினால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகோன்னதத்தை நமக்கு காட்டித்தருதுன்னா அது எவ்வளோ பெரிய தியாகம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த நரம்பில் நின்று இந்த இடத்துல எந்த மலம் கட்டுப்படுது, எந்த மலம் நீங்குது,
தத்துவங்கள் 36 தத்துவங்கள் சைவ சித்தாந்தம் பேசக்கூடியது. ஏனைய சமயங்கள்னால் 24 தத்துவங்கள்லேருந்து 28 தத்துவங்கள் வரைக்கும் பேசி முடிச்சிருது. 36 தத்துவங்கள் சொல்லக்கூடியது நம்ம சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லுது. அந்த 36 தத்துவங்களும் எந்த இடத்தில் அவிழும் அப்படிங்கக்கூடியது, உனக்கு ஜாக்கிரத்தில் அவளுமா, சொப்பனத்தில் அவளுமா, சுழித்தில் அவளுமா, துரியத்தில் அவளுமா, துரியாதீதத்தில் அவளுமா, சாக்கரத்தில், சொப்பனம் சாக்கரத்தில், சுழித்தி, இது மாதிரி அஞ்சு எஞ்சு 25 அவத்தைகள் பற்றி பேசுகிறாங்க. அந்தந்த அவத்தைகள் எந்த நாடி நரம்புகளை இயக்கினால் உனக்கு கிடைக்கும், உன் உடம்பில் எத்தனை கலைகள் உள்ளது, அந்த கலைகளை நீ எவ்வாறு இயக்க வேண்டும், இது பற்றியெல்லாம் விரிவாக்கமாக நம்ம அதுக்குள்ளே போகும்போது அதை பேசுவோம். இப்போதைக்கு அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம இப்போ மீதியை பார்க்கலாம். அவர் கேட்டுக்கிறாரு, அம்மா ஆண் பெண் இணைவின் போது வாசியை செம்மைப்படுத்துவதற்கு ஆணுக்கும் மட்டும் அதிகாரமா, பெண்ணிற்கும் அந்த அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நான் வந்து திருமூல தேவரை உங்களுக்கு முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன், ஆண் குழந்தை வேணும்னா நீங்கள் ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கலாம். நம்ம இதை இன்னொருக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். இவர் கேட்ட கேள்விக்காக வேண்டி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதனால் சொல்லுதேன். ஆண் குழந்தை வேணும்னா நீங்கள் ஆண் குழந்தை பெற்றுக்கலாம். இப்போ நம்ம சங்கத்தில் ஒரு 4-5 பிள்ளைங்க நீங்கள் குழந்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, நீங்கள் இதை உள்வாங்கி படிக்கணும். வேறு வந்து உலகத்தில் யார் படிக்கிறாங்க அவங்க அவங்க அப்படின்னு இல்லை. ஒரு 10 பிள்ளைங்க சங்கத்து பிள்ளைங்க, ஒரு திருமந்திர சிந்தனையான ஒரு குழந்தைங்களை நீங்கள் இந்த 10 பேரும், இப்போ நீங்கள் என்ட்ரியார் அந்த 10 பேரும் பெற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 பேர் குழந்தைங்களையும் ஒரு குருகுலத்தில் விட்டு வளர்க்க வச்சு இந்த ட்ரைனிங் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தையே திருத்தலாம். 1000 வீரசிவாஜி, 1000 விவேகானந்தர், லட்சக்கணக்கான யோகிகள் பிறந்த புண்ணிய பூமியில் இந்த குழந்தைங்க அவ்வளோ உன்னதமான நிலைப்பாடை இந்த உலகத்தை திருத்துவதற்கு, இந்த சமுதாய மேம்பாட்டிற்கு அவர்கள் உழைப்பார்கள். அதை நீங்கள் நினைவில் கொண்டு நீங்கள் இல்லறம் நடத்தினீங்கன்னா உங்கள் இல்லறம் நல்லறமாக அமையும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. உடனே ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் அப்படியெல்லாம் ஒத்த கருத்தோடலாம் இருக்க மாட்டாங்க, நீங்கள் அதை எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை செம்மைப்படுத்தி நீங்கள் இதை கொண்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகோன்னதமான ஒரு சமுதாய சீர்திருத்தம் செய்யக்கூடிய இன்னொரு திருமூல தேவனாயினை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும். அவர் கேட்ட கேள்வி, வாசியை நான் வலப்பக்கமாக வைத்து கொண்டும் போது என் மனைவியும் அப்படி வச்சுக்கோமா அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, வாய்கின்ற வாயு குறையில் குரலாகும், குள்ளமாக பிள்ளைங்க பிறக்கிறாங்க அப்படி வச்சுக்கோமே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மூச்சு வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு, அதாவது டூரிங் இன்டர்கோஸ்ட், ஆண் பெண் இணைவின் போது மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு போனால் வாய்கின்ற வாயு குறையில் குரலன் ஆகும், அவன் குள்ளமாக பிறப்பான். ஆழ்ந்த மூச்சாக அந்த பயிற்சியினுடைய மூச்சாக இருந்ததுன்னா அப்படி பிறக்காது. அதுவும் எத்தனை அங்குல இடைவெளியில் அந்த வாயு பாய்ந்தால் அரசனாக வாழ்வான், தேவனாக வாழ்வான், சித்தனாக வாழ்வான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பின்னால் சொல்கிறாரு, அதை நம்ம அங்கே போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன், பாய்கின்ற வாயு இலக்கில் மூடமாகும். இலக்கிற மூச்சுனா என்னம்மான், ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு நாசியில் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக மூச்சு வராமல் அது இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இழைச்சி போச்சுன்னா அந்த குழந்தை மூட குழந்தையாக, அதாவது சரியான அறிவு வளர்ச்சி பெறாத குழந்தையாக பிறக்கும். பாய்கின்ற வாயு இலக்கில் மூடனாகும், பாய்கின்ற வாயு நடுப்படில் கூணனாகும். கூன் குழந்தை பிறக்கும்போதே கூணாக பிறந்துருச்சுமா அப்படின்னா, இதெல்லாம் வந்து குரோமோசோம் டிஃபிஷியன்சி, இது வந்து செம்மைப்படுத்த முடியாதது, மருத்துவ விஞ்ஞானத்தால் செம்மை செய்ய முடியாதது, அதை இவர் பதிவு பண்ணுறார். பாய்கின்ற வாயு நடுப்படில் இது கூன் விழுந்த குழந்தை பிறந்தது. அப்போ என்ன பண்ணணும், பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை பார்க்கிலே, பெண்ணுக்கு வாயு பற்றிய எந்த விதமான அறிவும் தேவையில்லை, ஆண் அவன் செம்மைப்படுத்தி கொண்டால் விதை அங்கிருந்து தான் வருகின்றது, 2 மாத காலம் ஆணின் கற்பத்தில் ஒரு உயிர் தங்கி நின்று 2 மாத வளர்ச்சிக்கு பிறகுதான் எப்படி நாற்றங்காலில் நாம் பயிரை விதைத்து விதையை விதைத்து அறுவடையை அந்த நாற்றை பிடுங்கி அடுத்த வாய்க்காலில் நடுறோமோ அது மாதிரி, ஆண் வயிற்றில் 2 மாத காலம் தங்கிய குழந்தை திரும்ப வந்து பெண் வயிற்றில் அடுத்த நாற்றங்கால் பயிற்சி நடவாக அந்த பெண் வயிற்றுக்குள் அது செலுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லி திருமூலர் அவர் காலத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போது கடந்த 200 ஆண்டுகளுக்கு இடையில் மருத்துவ விஞ்ஞானம் இதை உறுதிப்படுத்தி உள்ளது. இன்னும்
2 லட்சம் ஆண்டுகள் சென்றாலும் திருமூலருடைய மருத்துவ விஞ்ஞானத்தை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. எந்த சோதனை சாலைக்குள்ளே அது போக முடியாது. பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தைங்க வந்து இது முட்டாத்தனம், இந்த நல்லா படிச்சுன்னு வச்சுக்கோ, இடி என் பிள்ளைய பற்றி அடி எவ்வளோ புத்திசாலி, என்ன மாதிரி இருக்கான் பற்றி அடி அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை வந்து நல்ல புத்திசாலியாக பிறந்துச்சு, குழந்தை மக்கா பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு தெரியும் ஒன்றை மாதிரி தானே அது இருக்கும். ஒன்று அவர் சொல்கிறாரு, பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை. குழந்தை என்னவா பிறந்தானாலும் அதனுடைய முழு பொறுப்பும் ஆடவர்க்கே சாரும் அப்படின்னு. நான் வந்து சைவ சித்தாந்த வகுப்பு 80 பக்கத்தில் ஓராண்டு காலம் கு வைத்தியநாதன் அப்படின்னு ஒரு பெரியவர் ஒரு ஐயா எடுத்தார், சிடிஓவாக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவார், சித்தாந்த வகுப்பு ரொம்ப களைப்பு இல்லாமல் எடுப்பார். பெரும்பாலும் சித்தாந்த வகுப்பு வந்து எல்லாருக்கும் களைச்சிரும். அவர் எடுக்கும்போது அவர் எடுக்கிற பாணி வந்து யாருக்குமே களைப்பு தோன்றாது. இருக்கிறது எல்லாமே ஒரு 20 பெண்கள் இருப்பாங்க, அதில் வயதில் சின்னது நான் தான், மீதி எல்லோரும் 40 வயசு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க. ஆண்கள் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் மொத்த வகுப்பு. அதை நான் சனி ஞாயிறு 2 நாள் வகுப்பு எடுப்பார். அப்புறம் வகுப்பின் நிறைவில் வந்து 51 வாரம் வகுப்பு எடுத்த பிறகு நிறைவு வகுப்பாக இலங்கையிலிருந்து பல ரத்தினம் செட்டியார் அப்படின்னு ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு வந்து வகுப்பை நிறைவு செய்கிறதுக்கு நிறைவுரையாற்றார். அப்போ அந்த பல ரத்தினம் செட்டியார் இலங்கையிலேருந்து வந்தவர் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை ரொம்ப லகுப்படுத்தி சொன்னார். அவர் சொல்லும்போது இந்த சைவ சித்தாந்தம், இந்த சித்தாந்த பாடம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப மூளையை குழப்பிக்காதீங்க. சித்தாந்த பாடம் பிறக்கிற உயிர்கள் எல்லாம் அவரவர் வினையை அனுபவிப்பதற்கு இந்த பூமியை இறைவன் தனு கரண புவன போக்கியங்கள் இறைவன் கொடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க. எதுக்காண்டி வந்திருக்கீங்க, உங்களுடைய வினையை அனுபவித்து கழிப்பதற்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ உங்கள் வினையை அனுபவித்து கழிக்கிறதுக்கு இந்த பூமியை கொடுத்து, இதில் தங்கக்கூடிய காற்றை கொடுத்து, இது எல்லாமே இறைவன் பஞ்சபூதங்களை கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கான். இந்த உயிரை வந்து ஆணவ மலம், மாயாமலம், கண்ம மலம்ங்கக்கூடிய 3 மலங்கள் பிடித்துள்ளது. ஆணவ மலம் என்னவா இருக்குது அப்படின்னா, பிறவிதரும் இந்த உயிர் இப்போ செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்து போன உயிரோடையே அந்த ஆணவ மலம் பயணிக்கின்றது. அது அந்த உடல் வந்து இங்கே விழுந்துடும், ஆணவ மலம் விழப்போகிறது இல்லை, அது அந்த உயிரோடையே பயணிக்கும் அடுத்த பிறவிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்க பிறந்து கொஞ்ச நாள் ஆன உடனேமே ஒரு நகைக்கு ஆசைப்படுறது, ஒரு துணிமணிகளை பார்த்து அது விருப்பப்படுறது. அப்புறம் அதனுடைய நடை உடை பாவனையில் தான் என்னமோ பெரிய ரொம்ப அழகாக இருக்கா மாதிரி, தான் ரொம்ப அறிவாக இருக்கா மாதிரி, யாரையும் குறைச்சி மதிப்பிட்டுக்கிறது, இதெல்லாம் அந்த கடந்த பிறவினுடைய ஆணவ மல தாக்கத்தினால் அந்த உயிரை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம யார் யாரை விட எல்லாருக்கும் மலம் சோறும் 9000 குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்கின்றது. யாரும் எதை விடையும் பெருசு கிடையாது, எல்லாருக்கும் மலங்கள் புலனைந்து மஞ்சனை செய்யக்கூடியதான். எல்லார் உடலும் மலம் சோறும் 9 வாயிலுடையதான். யார் யோக பயிற்சி பண்ணி அந்த யோக பயிற்சி மூலமாக இந்த உடலை முழுவதும், இந்த உடலில் இருக்கக்கூடிய அசுத்தமாய காரியங்களான அனைத்துக்களையும் அவர்கள் பொசுக்குகின்றார்களோ தங்களுடைய யோக கனல் மூலமாக, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உடல் வந்து உன்னதமான ஒரு நிலையை அடைய முடியும். மீதி பேருக்கெல்லாம் எல்லாருக்கும் மலம் சோறும் 9 வாயில் உடையது தான் இந்த உடம்பு, அதில் மாறுதலே கிடையாது. அப்போ நம்ம அதுக்கு மேலால் இந்த 3 மலங்களோடு கூடியது இந்த உயிர், இந்த 3 மலங்களோடு கூடிய இந்த உயிர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆணவ மலம் மாயாமலம் கண்ம மலத்தோடு கூடிய உயிர், கண்ம மலம் நம்ம என்ன வினை செய்கிறோமோ, செயல் வினைனா செயல், சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே வினை தான், நாம் என்ன வினை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது செயல்படும், அது வந்து கர்ம மலம் நம்ம செயல். மாயாமலம் இருப்பதை இல்லாததாகவும் இல்லாத இருப்பதாகவும், நம்ம ஒரு பொருளை சொல்லியிருப்போம், கேட்குறவங்க ஒரு பொருளை எடுத்துக்குவாங்க, நான் இப்படிதாம்மா நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க, அட கடவுளே நான் இப்படி தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது அப்போ இல்லை அம்மா இப்போ மாற்றி சொல்லிட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளே அப்படி மாதிரி விழுந்துட்டு அதுக்கு ஒன்றும் செய்யதற்கில்லை. அது மாதிரி மாயாமலம் இருப்பதை இல்லாததாக, இல்லாததை இருப்பதாக, தனக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருப்பதாக, தனக்கு ஒரு அறிவு இருப்பதாக, தனக்கு ஒரு திறமை இருப்பதாக, எல்லாமே நம்மளை விட திறமையானவர்கள் எத்தனையோ பேர் எங்கெல்லாமோ இருப்பாங்க, நம்மளை விட குறைஞ்ச படித்தரத்தில் உள்ளவர்கள் நம்மளை விட திறமையாக இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இது வந்து மாயாமலத்தினுடைய கூறுபாடு. அப்போ ஆணவமலம் மாயாமலம் கண்மமலம், மாயாமலமும் கண்மமலமும் இங்கேயே இப்போதே சரி செஞ்சு விடலாம். ஆணவமலத்தை திருமூலர் திருமந்திரத்தில்
சத்தினி பாதம் அப்படின்னு ஒரு நிலையை சொல்கிறாரு. இந்த மலங்கள் இறுக்கமாக அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த திக்னஸ் அந்த கோட்டிங் உயிரை வந்து ஆணவ மலம் அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை விட்டு நெகிழ்ச்சி அடைய செய்வது. ஒரு குரு சன்னிதானத்துக்கு போகிறீங்க, அங்கே தொழிக்கிறீங்க, கூட்டுறீங்க, மெழுகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, இதெல்லாம் என்ன செய்யும்? நம்மளுடைய ஆணவ மலத்தை மெல்ட் பண்ணும், கொஞ்சம் குலைவித்து தரும். அது வந்து நான் பெரியவனாக்கும், நான் பணக்காரனாக்கும், நான் படித்தவனாக்கும், அதை விட்டு நீங்கள் இந்த இந்த மாதிரி தொண்டு செய்ய செய்ய உங்களுக்கு அந்த இல்லை, நான் வந்து 10 to 11 நான் வாழ்ந்து பேரண்ட நாயகனை அடைவதற்கு பிறந்தவன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு தலைப்படும். அப்படி தலைப்படும்போது ஆணவ மலம், மாயாமலம், கண்மமலம் மெல்ட் ஆகும்போது அது மலபரிபாகம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த மலபரிபாகம் முற்ற உயிருக்கு என்ன செய்யும்? சத்தினி பாதம், அதாவது அன்னையின் அருள் தன்மை அந்த உயிருக்கு உச்சந்தலை வழியாக, உள்நாக்கு பிரதேசத்தின் வழியாக இவ்வுடலுக்குள் பாயும். அதுக்கு பேர் சத்தினி பாதம். சக்தி நீபாதம் அப்படின்னா சக்தியாகிய அந்த அன்னை அவளுடைய அருள் தன்மையை வீழ்ச்சியாக்கி, நீர்வீழ்ச்சி எப்படி மலையிலிருந்து விழுதோ அது மாதிரி வியன்கங்கையாகிய அந்த அருள் வீழ்ச்சி நம்மளுடைய உச்சந்தலை வழியாக உடலுக்குள் பாய்ச்சக்கூடிய ஒரு அற்புதத்திற்கு பேர் சத்தினி பாதம் அப்படின்னு பேர். அப்போ இந்த ஆணவ மலம், மாயாமலம்லாம் மெல்ட்டானா சத்தினி பாதம் நமக்கு கிடைக்கும். சத்தினி பாதம் கிடைக்கும்போது பராசக்தி ஆணவ மலம் உயிரோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது. பராசக்தி இந்த உயிர் வந்து நம்ம நீர்வீழ்ச்சியை, நம்ம அருள் வீழ்ச்சியை நம்ம கொடுக்கும்போது இந்த உயிர் ஏற்றுக்கிடுது. அப்போ இந்த உயிருக்கு ஏதேனும் ஒரு வகையில் கருணை பண்ணணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய தலைவனான உண்மனாதேவி அப்படின்னு பேர். இவளுக்கு வந்து இவ பைரவி அப்படிங்கக்கூடிய ஒரு பேரை சொல்கிறாரு திருமூல தேவநாயனார். உண்மனை அப்படிங்கக்கூடிய ஒரு பேரை சொல்கிறாரு. அந்த இந்த உண்மனாதேவி தன்னுடைய இடத்தை விட்டு விலகி வழிவிடுகின்றாள். உயிருக்கு ஆணவ மலம் அப்படியே இருக்குது. இவன் சக்தியை ஏற்றுக்கொண்டு அவளுடைய அருளை பெற வேண்டும் என்ற உயிர் துடிப்போடு இருப்பதனால் அந்த சக்தி அந்த உயிரை விட்டு, அந்த உயிரை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய பெரும் மாயையை, பெரும் இருளை, அறியாமைங்கக்கூடிய இருளை நகர்த்தி விடும்போது இந்த உடல் வந்து சிவத்தை அடையும். இதுதான் ஒரு உயிர் பிறந்ததனுடைய இலக்கு. அது சிவத்தை அடைந்தால் சிவமயமாகவே ஆகும். அப்போ வந்து சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம்ங்கக்கூடிய படிநிலைகள்லாம் வரும். அதை நம்ம போகும்போது பார்த்துக்கலாம். சித்தாந்த சைவத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம் இதுதான் அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் பல ரத்தின செட்டியார் சொன்ன வார்த்தைகள் எனக்கு அப்படியே வந்து என்னுடைய மனதில் வந்து ஒரு 16-17 அப்படியே பதிஞ்சிருச்சு. ஓ, சைவ சித்தாந்தம்னா இவ்வளோ தான் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. அப்போ நம்ம வந்து பெருசாக இப்போ சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள் எல்லாத்தையும் வச்சு இப்போ அலசி ஆய்ந்து உண்மை விளக்கம், அப்புறம் வந்து திருவருட்பயன், நிறைய புஸ்தங்கள், 14 சாத்திரங்கள் பற்றி சொல்கிறாங்க. கொடிக்கவி அதெல்லாம் இதில் தான் வருது, சித்தாந்த பாடங்களில் வரும், அதெல்லாம் பற்றி விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் மூலம் இது தான், இவ்வளோ தான் சைவ சித்தாந்தத்தினுடைய சாரம். இதை விளக்குவதற்கு பல நூல்கள் வந்திருக்கு, அந்த நூலின் அடிப்படையில் விளக்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், அம்மா ஆண் பெருசா பெண் பெருசா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அங்கே அவர் நிறைவு வகுப்புங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக, எப்பவுமே 25 வகுப்புக்கு போவோம், அன்றைக்கு நிறைவு வகுப்புங்கிறதுனால ஒரு 100 கூடியிருந்தாங்க. அப்போ ஆண் பெருசா பெண் பெருசா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அவர் கேட்ட உடனே எல்லாரும் வந்து ஆம்பளைங்கெல்லாம் ஆண் பெருசு அப்படின்னு சொன்னாங்க, பொம்பளைங்கெல்லாம் பெண் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கோசமப்பட்டாங்க. அவர் என்னையை கூப்பிட்டு கேட்டார், அம்மா நீங்கள் ஏன் வாயை திறக்கலை அப்படின்னு. இல்லையா, நீங்கள் பெரியவங்க சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அதில் வந்து எந்த முடிவு எடுக்கிறதுக்கோ நானும் அதில் ஒரு ஹோப்பான இது, ஆண் தான் பெரியவன் பெண் தான் பெரியவனோ நான் அதை வச்சுக்கலை. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்களே சொல்லுங்கன்னு. இல்லை நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னவோ பெண்ணை விட ஆண் பெரியவன்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. ஆனால் எதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு தெரியலையா. நான் அதனால் ஆடவன் தான் பெரியவன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது தப்பு இல்லைம்மா, அதுக்கான காரணம் நம்மளுடைய சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல ரத்தின செட்டியார் சொன்னார். டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஜெண்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓன்லி ஜென்ஸ் டிட்டர்மினேஷன். அதாவது ஒரு ஆண் ஒரு குழந்தையை உருவாக்குவதில் அந்த குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறக்கணுமா பொம்பளை பிள்ளை பிறக்கணுமா அங்கக்கூடிய நிர்ணயம் இறைவன் வந்து ஆடவன்கிட்ட மட்டும்தான் வச்சுருக்கிறான். டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஜெண்டர்
டிபெண்ட்ஸ் அப்பான் ஓன்லி ஜென்ஸ். பெண்ணுக்கு இதில் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. எதன் அடிப்படையில் சொல்கின்றேன்னா, அவர் சொன்னார், பாய்கின்ற வாயு குறையில் குரலனாகும், பாய்கின்ற வாயு இலக்கில் மூடனாகும், பாய்கின்ற வாயின் அடிப்படையில் கூணனாகும், பாய்கின்ற வாயு மாதற்கு இல்லை. பெண்களுக்கு இந்த வாயு பற்றி இவ எந்த பக்கமாக மூச்சை வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும், ஆழமான சிந்தனையோடு இறை உணர்வை பெற வேண்டும், நமக்கு ஒரு இறை உணர்வை பெறும் குழந்தை வேண்டும் அப்படின்னு இவன் நினச்சிட்டு பெற்றான்னா அது மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று, எக்ஸ்ஒய் குரோமோசோம் வந்து அதுவும் ஆண்களுக்கு தான் உண்டு, அதுதான் ஆணா பெண்ணான்னு நிர்ணயிக்கக்கூடியது. ஒய் குரோமோசோம் பெண்கள்கிட்ட இருக்குது, எக்ஸ்ஒய் குரோமோசோம் வந்து ஆண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது சொன்னார், குலவியும் ஆணாம் வளர்த்தது ஆகில், குலவியும் பெண்ணாம் இடத்தது ஆகில், குலவியும் இரண்டாம் அபான எதிர்க்கில், குலவி அலியாகும் கொண்ட கால் ஒக்கிலே. அப்போ பிராண இயக்கத்தை உடல் உணர்வோடு உயிர் உணர்வோடு நாம் ஒட்டி கொண்டோமானால், ஆண் ஆம்பளை பிள்ளை வேணால் ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டு போகிறோம், பொம்பளை பிள்ளை வேணால் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டு போகிறோம். நம்மளோட கையில் தானே ஆண்டவன் கொடுத்து தானே பிறக்க வச்சுருக்கிறான். நீ வந்து என்னத்தை பிறக்கணும், நீ இதெல்லாம் வந்து திருமந்திரம் ஐயோ திருமந்திரம் 60 வயசுக்கு பிறகு நீ குலவியும் ஆனாம் வளர்த்தது வாயில் குலவியும் பெண்ணாம் எடுத்து 60 வயசு 70 வயசுக்கு பிறகு நீ இதை தெரிஞ்சு என்ன செய்ய போகிற, 60 வயசுக்கு மேலே இந்த வாயுனுடைய நிலையவும் இந்த நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போது எதை சொல்லி கொடுக்க வேண்டுங்கிறது தவறுனது. அவர் அப்பர் சுவாமிகள் பாடலில் சொல்வார், காத்து ஆழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக்கேன். நான் வந்து சமண சமத்துக்கு ஏன் போனேன், என்னுடைய பெற்றோர் இருக்கட்டும் செத்து போனாங்க ரெண்டு பேரும், உற்றார் உறவினர்கள் எந்த நல்வழியும் காட்டலை, சமயம் சார்ந்த பெரியோர்கள் எனக்கு நான் எதில் நிற்கணும்னு சொல்லலை. அப்போ நான் எனக்கு நீத்தாய கயம்புக்கேன், எங்கே பெரிய கசத்தில் விழுந்துட்டேன். நம்ம பழமொழியாக நம்ம வீட்டில் சொல்லலாம், அவன் பெரிய கசத்தில் போய் விழுந்துட்டான் ஐயா அப்படின்னு சொல்லுவோம்ல. நீத்தாய நீஞ்சி மேலே ஏறக்கூடிய வகையில் உண்டான கசத்தில் விடலை, அதில் போய் நான் புகுந்துட்டேன் அப்படிங்கிற. அப்போ நமக்கு நெறிப்படுத்தக்கூடிய முன்னோர்கள் இந்த வகையிலெல்லாம் நம்மளை நெறிப்படுத்தி வச்சுருக்க, நமக்கு அது தெரியாமல் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம ஓட்டிட்டோம். இப்போதுனால் நம்ம விழித்து கொள்வோமானால் நம்மளுடைய சமுதாயம் ஒரு மேம்பட்ட சமுதாயமாக ஆகும். இந்த சமுதாய சீரழிவுக்கு களவு செஞ்சால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறான், பிறன் மனையை நோக்குனா தப்பு இல்லைன்னு நினைக்கிறான், அப்புறம் வந்து அடுத்தவனுக்கு கெடுதி செஞ்சால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். ஒருத்தனை கொலை செய்தது எப்படின்னு நான் நீ ஏமா கொலை செஞ்ச பிள்ளைய ஏன் கொன்ன அப்படின்னு கேட்டால் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் வந்து யார் தடுத்து நிறுத்துவா யார் நெறிப்படுத்துவா நமக்கு தெரியலை. குறைஞ்சபட்சம் ஒரு 100 பிள்ளைங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தால் போதும், இந்த உலகம் முழுசும் திருத்திடலாம். திருமூலர் திருச்சந்தனைப்படி வளர்த்திங்கன்னா கட்டாயம் அந்த 100 பிள்ளைங்களால் இந்த உலகமே மேம்பாடு அடையும். அப்போ இல்லறத்தில் நுழையும் போதே நான் வந்து அவர் எப்படி வந்து இல்லறம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு, பெண்களுடைய அங்க அவயவங்களில் மனத்தை செலுத்தாதே, ஒட்டுமொத்த ஒளிவண்ண திருமேனி சிற்றணு உருவத்தில் உன்னுடைய உடலிலிருந்து உன்னுடைய மனைவியினுடைய உடலிற்கு பாய்கின்றது. திருமூலர் சொல்கிறார், ஒட்டுமொத்த ஒளிவண்ண திருமேனி, இந்த உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒளிவண்ணம் ஓர் சிற்றணு உருவத்தில் ஒரு சிறு ஒளியாக உன்னுடைய மனைவியினுடைய கருப்பைக்குள் செல்ல இருக்கின்றது. அதற்கு நீ வந்து இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனத்தில் மனசை ஈடுபட்டுக்கிட்டு நீ அவட்ட காமம் அனுபவிக்காத, இந்த உலகை திருத்துவதற்கு ஒரு குழந்தை வேண்டும்ங்கக்கூடிய இலக்கை நோக்கி உன்னுடைய பயணத்தை செலுத்து அப்படிங்கிறார். அதெல்லாம் நம்ம அந்த பக்கம் போகும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து இன்றைய சந்தேகம், ஒரு 4 நாளைக்கு முன்னால் எங்கிட்ட சந்தேகம் கேட்ட அன்பருக்காக வேண்டி நான் இந்த பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து திருமந்திர சிந்தனைக்குள்ளே நம்ம போகிறோம். அதுக்கு அறிஞர் பொருட்கள் அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்த்துக்குவோம். அந்த அறிஞர் பொருட்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அரிய சொற்கள் திருமந்திரத்தில் உண்டான அரிய சொற்கள் என்ன அப்படின்னா, பரமாகாயம் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்கிறாரு. இந்த பரம ஆகாயங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு பூத ஆகாயம் அப்படிங்கக்கூடியது நம்ம வான்வெளியை பார்க்குறோம் பாருங்கள், அதுக்கு பேர் பூத ஆகாயம். பரம ஆகாயம் அப்படிங்கக்கூடியது அதை நாம் எவ்வாறு பார்ப்பது அப்படின்னு அவர் அதில் பதிவு பண்ணுறாரு. பரம ஆகாயத்தை எவ்வாறு பார்ப்பது, நீ வந்து மூலக்கணலை எழுப்பும் உரையை தெரிந்து கொண்டால் உயிர் உணர்வு அப்படின்னு ஒரு உணர்வை சொல்கிறார். இந்த பகுதியில் உயிர் உணர்வுனா என்ன,
புலன் உணர்வு, புலன்கள் வந்து உயிரோடு தொடர்பு கொண்டு தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம இப்படியே இருக்கிறோம் வச்சுக்கோ, திடீர்னு உயிர் போயிட்டு இங்கெல்லாம் இத்தனை அன்பர்கள் கூடியிருக்கிறீங்க, எப்படி 50 அன்பர்கள் கூடியிருப்பீங்க? இந்த 50 பேரையும் நான் இப்போ பார்க்க முடியும், இது இன்னாரு இது இன்னாருன்னு எனக்கு அடையாளப்படுத்த முடியும். நான் வந்து உயிர் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என் கண் எங்கிட்டே தான் இருக்குது, ஆனால் நான் வந்து நீங்கள் யாருன்னு என்னால் அடையாளப்படுத்த முடியுமா? புலன் எதோடு கொண்டு உணர முடியுது? உயிரோடு கொண்டு தான் உணர முடியுது. உயிர் பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன், புலன் தன்னால் உணரக்கூடியது அல்ல, அது ஒரு ஜடப்பொருள், அது வந்து உணராது. அப்போ புலன் உணர்வு கொண்டு அறியப்படக்கூடியது அல்ல இறைவன். அவன் உயிர் வந்து என்ன பண்ணும், உயிர் தன்னாலே அறியும், புலன் துணை இல்லாமலே உயிர் அணையும். இப்போ நான் வந்து புலன் கண்ணை பொத்திக்கிட்டேன், காது வந்து கேட்காத அளவிற்கு நான் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டேன், ஆனால் என்னுடைய உயிர் வந்து என் உடலுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு மெய்ஞான உணர்வு எனக்கு தலைப்பட்டுச்சுன்னா, அந்த மெய்ஞான உணர்வு என்னுடைய மனதை குலை வைத்து, என்னுடைய உடலை குலை வைத்து, என்னுடைய உணர்வை குலைய வைத்ததானால் அந்த அனுபவத்தை என்னால் உணர முடியும். ஏன்னா என் உடலில் உயிர் இருக்குது, அப்போ அந்த உயிர் வந்து அந்த அனுபவத்தை உணர முடியுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த உடலும் அவிழ்ந்து, உறையும் அவிழ்ந்து, மனமும் அவிழ்ந்து, செயல்திறனும் அவிழ்ந்துருச்சுன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் செயல் இழந்துருவேன். ஆனால் மீண்டும் எனக்குள் அந்த பேருணர்வு வருது பாருங்கள், அது பரம ஆகாயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்குது, பூத ஆகாயம் அல்ல. மூலாதாரத்திலிருந்து உயிர் உணர்வை, உயிருணர்வை நல்லா புரிஞ்சுக்கோங்க, புலன் உணர்வு அல்ல, உயிர் உணர்வு, உயிரோடு கூடிய உணர்வு. ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடந்து உச்சந்தலை வழியாக நிராதாரத்திற்கு போகும்போது அந்த நிராதார வெளியில் நின்று பார்க்கக்கூடிய உணர்விற்கு பேர் பரமாகாயம் அப்படின்னு பேர். அந்த பரமாகாயம் எல்லை கடந்து விரிந்து நின்றுக்கூடியது, அது நம்ம உச்சந்தலையிலிருந்து 12 அங்குல உயரத்தில் ஓர் ஒளிப்புலம்பாக நின்று நமக்கு காட்சிப்படும். அது தியானத்தினுடைய உச்சத்திற்கு போகும்போது எல்லா உயிர்களுக்கும் அது காட்சிப்படும். அது அந்த ஒளிப்புலம்பு இந்த உயிர் தான் பார்க்க முடியுமே தவிர, இது இதனுடைய உச்சந்தலையில் அந்த உணர்வு இருக்குது. ஆனால் அது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு, இவங்க கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு என்னன்னு அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த உயிர் எதை எந்த உயிர் அனுபவிக்கின்றதோ அந்த உயிர் தான் அந்த இடத்த பார்க்க முடியும். இப்போ பரம ஆகாயம் அப்படிங்கக்கூடியது பூத ஆகாயம் அல்ல, உயிர் உணர்வு கொண்டு 6 ஆதாரங்களிலும் மேவி நிராதாரத்திற்கு போன உயிர் அடையக்கூடிய அனுபவத்திற்கு பேர் பரமாகாயம் அப்படின்னு பேர். அந்த பரமாகாயத்திலிருந்து உயிர் இன்னும் கொஞ்சம் இறங்கி இந்த உடலுக்குள்ளே வரும்போது, அந்த உடலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் 12 அங்குல உயரத்திற்கு ஒரு ஒளிப்புலம்பாக அந்த உயிர் உணர்வு இந்த யார் யோகியோ அந்த யோகியினுடைய அனுபவத்தில் காட்சிப்படுவான். அதுக்கு பேர் சிதாகாய பெருவெளி அப்படின்னு பேர். சிற்சபை அப்படின்னு அதை தான் சொல்லுவாங்க, சிதாகாய பெருவெளி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் உள்ள திருமந்திர பாடல் ஏதாவது ஒன்று பார்க்குறீங்களே வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பரமாகாயம்னு வருது வச்சுக்கோ. பரமாகாயம்னா நம்ம என்ன பூத ஆகாயத்தை கற்பனை பண்ணிக்கோம், ஆகாயம்னு வருது இல்லை, இப்போ ஒட்டுக்க பூத ஆகாயத்தை நம்ம கற்பனை பண்ணிக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த நிலையை இங்கே வச்சுக்கலாம். உயிருணர்வு மேலேறி செல்ல வேண்டும். நம்ம விளக்கத்தில் முழுவதும் உயிருணர்வு மேல் நோக்கி செல்ல வேண்டும், உயிருணர்வு மேல் நோக்கி செல்ல வேண்டும்னு சொல்லியிருப்போம். என்ன உயிருணர்வுனா என்னம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இது புலன் உணர்வு அன்று, உயிர் உணரக்கூடிய உணர்வு. அது வந்து இந்த உடல் கடந்து நிராதாரத்திற்கு போய் சென்று பரத்தை பற்றி கொண்டு வந்து மீண்டும் இந்த உடலுக்குள் புகுந்தபோது அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இந்த உயிர் உணர்வு அப்படிங்கக்கூடியது. இந்த உயிர் உணர்வை வந்து அனுபவித்த அனுபவஸ்தாளிகளுக்கு மட்டும்தான் உயிரினுடைய நுட்பம் என்ன அப்படின்னு தெரியும். அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பரமாகாயம் பார்த்துருக்குறோம், உயிருணர்வுனா என்னன்னு பார்த்துருக்குறோம், சிதாகாயம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து மீண்டும் இந்த திருமந்திரம் இந்த பகுதியில், அதாவது முதல் 104 பகுதிகளை ஒரு பகுதியாக கொண்டு நம்ம பிரித்து எடுத்துருக்குறோம். 104 பாட்டுக்களை, முதல் 104 பாட்டுக்களை ஒரு பிரிவாக கொண்டு நம்ம பிரித்து எடுத்துருக்குறோம். அப்படி 104 பாட்டுக்கள் கொண்ட பகுதியில் என்னென்ன அறிஞ்சொற்பொருட்கள் இருக்குது அப்படிங்கக்கூடியதை பார்த்து இப்போ நம்ம அதில் கொண்டுட்டு வரோம். இதில் திருப்புடி மயக்கம், திருப்புடி மயக்கம்னு ஒன்றை பற்றி சொல்கிறார். திருப்புடி மயக்கம்னா என்ன? காண்பான், காணப்படும் பொருள், காட்சி. அது என்னம்மா அப்படின்னா, நான் காண்பான், காணப்படும் பொருள், நீங்கள் எல்லோரும் இப்போ என்னுடைய பார்வைக்கு
பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ காட்சிப்படுத்துறது அப்படிங்கக்கூடியது காணப்படும் பொருள் காட்சி அப்படிங்க, நீங்கள் தான் காட்சியாக இருக்கிறீங்க. காணப்படும் பொருள் பேரண்ட நாயகன், அவன் நம்மகிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை பார்க்க முடியுமா? என் உடலுக்குள்ள அந்த உயிர் இல்லை. அப்போ அந்த உயிர் இல்லாத போது நீங்கள் முன்னால் தான் இருப்பீங்க, நான் உங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதை வந்து அறிவு, அறியப்படும் பொருள் அறிவோன், இப்படி வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்க. காண்பான், காணப்படும் பொருள் காட்சி, இது மாதிரி. இதுக்கு பேர் திரிபுடி மயக்கம் அப்படின்னு பேர். நம்ம எதை பார்த்தானாலும் இவனுக்கு இது கிடச்சிருச்சு பார்த்தியா, இவன் அழகாக இருக்கான் பார்த்தியா, இவன் லட்சணமாக இல்லை பார்த்தியா, அது மாதிரி பார்க்கக்கூடாது. அது மயக்கத்தின் காரணமாக வரக்கூடியது. அதை விட்டு நாம் வந்து ஒரு மகோன்னதமான ஒரு நிலையில் போய் நாம் அதை அடையணும். அந்த இந்த மயக்கத்தெல்லாம் நீங்கினா தான் அந்த பரம்பொருளை நம்மால் அடைய முடியும் அப்படின்னு அவர் காமிக்கிறார். அப்புறம் மூன்று மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா யோக நூல்களும் இந்த மூன்று மண்டலத்தை பற்றி பேசுது. மூன்று மண்டலத்தின் முட்டிய தோனின் நான்கழு வாம்பின் நாவில் உணர்த்தி அப்படின்னு அவை குரல் சொல், அவையினுடைய விநாயகர குரல் சொல். மூன்று மண்டலத்தின் முட்டிய தோனின், மூன்று மண்டலம்னா என்னம்மா அப்படின்னு கேட்டால், நம் உடலிற்குள் இருக்கின்றது இந்த அனுபவஸ்தானங்கள், நம் உடலிற்குள் இருக்கிறது. அது சூரிய மண்டலம், அக்னி மண்டலம், சந்திர மண்டலம்ங்கிறது. அக்னி மண்டலத்தினுடைய நிலை போய் சூரிய மண்டலத்தில் போய் சேரணும். அக்னி மண்டலமும் சூரிய மண்டலமும் சேர்ந்து சந்திர மண்டலத்தில் போய் சேரணும். சந்திர மண்டலம்தான் இறை அனுபவத்தை உணரும் ஓர் நிலைக்களை. சூரிய மண்டலத்தினுடைய, அக்னி மண்டலத்தினுடைய இருப்பிடம் எது அப்படின்னா, மூலாதாரம் தொட்டு இடுப்பு பகுதி வரைக்கும் அக்னி மண்டலத்தினுடைய, உந்திக்கமலம் வரைக்கும் அது அக்னி மண்டலத்தினுடைய நிலைப்பாடு. அதற்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா விசித்தி சக்கரம் வரைக்கும் சூரிய மண்டலத்தினுடைய நிலைப்பாடு, அதாவது உந்திக்கமலத்திலிருந்து விசித்தி வரைக்கும் சூரிய மண்டலத்தினுடைய நிலைப்பாடு. மூலாதாரத்திலிருந்து நாபிக்கமலம், உந்திக்கமலம் வரைக்கும் அக்னி மண்டலம், உந்திக்கமலத்திலிருந்து விசித்தி வரைக்கும் சூரிய மண்டலம், இதற்கு மேல் சந்திர மண்டலம். இது ஒன்றில் ஒன்று ஒன்றும்போது நமக்கு இறை உணர்வு மேம்பட்டு தோன்றும் இந்த மண்டலங்கள். அப்போ இந்த மூன்று மண்டலங்களும் முட்டிய தூண் எங்கன்னா உச்சந்தலையில் போய் முட்டுது. அதுக்கப்புறம் நிராதார அனுபவத்தை நாம் அனுபவிக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த உச்சந்தலையில் பெறக்கூடிய அனுபவம் வரைக்கும் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சமாதி அனுபவம் அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு. இந்த சமாதியம் பதஞ்சலி யோக சூத்திரம் மீது மனதை அடிப்படையாக கொண்டே அவர் யோக சூத்திரத்தை எழுதியிருக்கிறார். மனத்தினுடைய காரியங்களை கொண்டே யோக சூத்திரத்தை எழுதியிருக்கிறார். பிராண இயக்கத்தினுடைய காரணத்தை கொண்டு, பிராண இயக்கத்தினுடைய இயக்கத்தை கொண்டு மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, அதை கொண்டு இயக்கியிருக்கிறாரு நம்ம திருமூல தேவநாயனார். அவர் வந்து நீ உன்னுடைய வாசியை நீ செம்மைப்படுத்த செம்மைப்படுத்த, உங்ககிட்ட வந்து மனமது செம்மையானால் மந்திரம் போத வேண்டாம், செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மனம் வந்து செம்மையாகணும், அதற்கு வாசி செம்மையாகணும். இப்போ உன் மனதை செம்மையாக்குவதற்கு மனத்துக்கண் வாசில நாதல் அனைத்தரன் ஆகல நீரபுர அப்படிங்கிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல்வேனே நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிறார். அறத்திற்கு இலக்கு என்ன அப்படின்னா மனதுக்கண் மாசு இல்லை. மனதில் உள்ள மாசு என்ன? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இது மனதினுடைய மாசு. இவைகளை நீக்குவதற்கான பெரும்பங்கு வழி வகிப்பது இந்த இடத்துல மூன்று மண்டலம்னு சொல்கிறாரு. இது வந்து மூலபந்தனம், ஒட்டியான பந்தனம், ஜாலாந்திர பந்தனம் அப்படின்னு மூன்று வகையான பந்தனங்களை குறிப்பிட்டு, இவைகள் மூலமாக இந்த பந்தித்தல் மூலமாக இவைகளிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். அசுனி முத்திரைங்கக்கூடிய ஒரு முத்திரையை பயன்படுத்தி அக்னி மண்டலத்தை சூரிய மண்டலத்தில் ஒடுங்க பண்ணலாம். அக்னி மண்டலம்னா மூலக்கணலில் இருக்கக்கூடியது, அதை போய் நாபிக்கமலத்துக்குள்ளே நீ செலுத்தக்கூடிய பயிற்சி இந்த வாயுவை உபயோகித்து பிராண இயக்கத்தின் மூலமாக நீ செய்யலாம். அப்புறம் இந்த மூலக்கணல் போய் உந்திக்கமலத்தில் சேர்ந்த பிறகு இந்த இடத்துல ரெண்டு மண்டலங்கள் இணைஞ்சிருச்சு, சூரிய மண்டலமும் அக்னி மண்டலம். இப்போ ஒட்டியான பந்தனம் அப்படின்னு அந்த அந்த மூலக்கணல் அங்கே வரைக்கும் வந்து தங்கினதை அந்த ஒட்டியானம் அந்த நாபிக்கமலத்தை அசைப்பதன் மூலமாக அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் மூலமாக நீங்கள் அங்கிருந்து விசித்தி வரைக்கும் கொண்டுட்டு போய் சேர்த்துடலாம். ஜாலாந்திர பந்தரம் அதாவது கந்தரம் அப்படின்னா கழுத்து அப்படின்னு அர்த்தம். ஜாலகந்தரம் அப்படிங்கிறத ஜாலாந்திரம்ங்கிறாங்க. கந்தரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை பொறுத்து இதுக்கு வந்து இவரே வந்து சாம்பவி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை சொல்கிறாரு. இந்த
இந்த சாம்பவி முத்திரையை நீங்கள் பயிற்சி பண்ணினீர்களேயானால் இந்த மூன்று மண்டலங்களையும் கடந்த ஒரு அருள் அனுபவ நிலைக்கு நீங்கள் போவீங்க. இன்று இவ்வளோதான் பாடம் சொல்ல சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறாரு திருவுருள். நம்ம நாளைக்கு இதே வகுப்பு தொடரும். நாளைக்கு இதே மணி 6:30 7:30 மணி வரைக்கும் எம்பெருமான் கருணை கூட்டி விட்டால் நம்ம அதை எவ்வளவு சொல்ல வச்சுருக்கிறாரோ அவ்வளவு அதுக்கு மேலே சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் நீங்கள் உங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருப்பாங்கள்ல அனுசுயாம்மா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சந்தேகம்னு நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. உங்கள் சந்தேகத்தை அன்றைக்கு முதல் நாள் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பாடத்துக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா பாடம் முடிஞ்ச பிறகு தீர்க்குறேன். பாடம் முடிஞ்ச பிறகு தீர்க்கிறது சாத்தியமாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த மனநிலைக்கு இறைவன் என்னை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்ல தெரியல. அதனால் நீங்கள் முன்னக்கூட்டியே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற நம்ம ஜூமினுடைய ஏற்பாடே எப்படின்னா இல்லாட்டி யூடியூப்லேயே நம்ம பதிவு பண்ணிடலாம். நீங்கள் சந்தேகம் கேட்கணும் நான் சொல்லணும் அப்படிங்கக்கூடியதான். இந்த சந்தேகத்தை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இதில் என்னென்ன சந்தேகம் இருக்குங்கிறத உங்களுக்கு வழி நடத்தக்கூடியவங்ககிட்ட நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா நான் நாளைக்கு துவக்க நேரத்தில் எப்படி இன்றைக்கு ஒரு அன்பர் இதை கேட்டாரோ அது மாதிரி நான் வந்து உங்களுக்கு துவக்க நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வந்து மீண்டும் இந்த அறிஞர் பொருளை கொண்டுட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்றைக்கு இந்த அறிஞர் பொருள் இந்த 1004 பாடலுக்கான அறிஞர் பொருள் என்றைக்கு முடியுதோ அன்னைக்கு நம்ம நேரடியாக நம்ம பாடலுக்குள்ளே நுழைவோம். அரகரம பார்வதி பதையே அரு